ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் கம்பானியன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் காலா. ரஜினிகாந்த் நடித்து பா ரஞ்சித் இயக்கிய படம். 1984 கை கொடுக்கும் கைனோர் படம் வந்தது. அது வந்து ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணி மகேந்திரன் டைரக்ட் பண்ண படம். இதே ஆக்டர் டைரக்டர் காம்பினேஷனோட கொஞ்சம் வருஷம் முன்னாடி முள்ளு மலரும்னு ஒரு படம் வந்தது, பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் முள்ளு மலரும்க்கும் கை கொடுக்கும் கைக்கும் நடுவில் இது வந்தது, முரட்டுக்காலை. அந்த படம் ஒரு பெரிய மசாலா படம், அது ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் ஆனதுனால ரஜினிகாந்தோட இமேஜே மாறி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கை கொடுக்கும் கை முள்ளு மலரும் மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கதையாக இருந்தாலும் அதை மக்கள் அவ்வளோ ஏற்றுக்கல. எனக்கு இன்னும் அந்த ஆனந்த விகடன் ரிவ்யூ ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரஜினி தனத்துக்கும் மகேந்திர தனத்துக்கும் நடுவில் படம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கபாலி பார்க்கும்போது இந்த தோட்டம் வந்தது, காலா பார்க்கும்போது இந்த தோட்டம் வந்தது. அதாவது ரஜினிங்கிற இவ்வளோ பெரிய ஸ்டார் இமேஜோடு இருக்கிற ஆக்டரை வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டரால் தனிப்பட்ட முறையில் ஒரு கதை சொல்ல முடியுமா? அதனால தானோ என்னவோ நிறைய இடத்துல இந்த ரஜினித்தனத்தை ரஞ்சித் உடைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவாஜி ராவ் கைக்வாடுங்கிற கேரக்டர் கொல்லப்படுறாரு. ஹி இஸ் நாட் அ மேஜர் கேரக்டர், ஸோ திஸ் நாட் அ மேஜர் ஸ்பாயிலர். ரஜினிகாந்த் எப்போ ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறோமோ வேற ஒருத்தர் ஃபைட் பண்றாரு. ரஜினிகாந்த் எப்போ அழுவாருன்னு நினைக்கிறப்போ வேற ஒருத்தர் அழறாரு. இப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு வயசான ரோல்ல வந்தா யூஸ்வலி வந்து ஒரு அவரே யங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் ரோல்ல அந்த ஃபிளாஷ்பேக் வருது, ஆனா அனிமேஷன் மாதிரி வருது. படம் ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்துட்டு போயிருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல படுத்திருக்கும். ஸோ சில இடத்துல அதே பஞ்ச் டயலாக் பேசுற ரஜினி, ஆக்ஷன் ரஜினி, காமெடி ரஜினி, தி ஆல் கம் பேக் அண்ட் படம் வந்து நடுவில் மாட்டிக்குது. நிலம் பத்தின கதை. ரஞ்சித் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒன்று சொல்றாரு. ஒரு ஆள் விழுந்தா கூட அவர் இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் இருப்பாருன்னு சொல்றாரு. ஸோ ஒரு ஹீரோவை நம்புறதை விட ஒரு மக்கள் மூவ்மெண்ட்டை நம்புறது பெட்டர் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த படம் ஒரு சாதாரண ஹீரோ வர்சஸ் வில்லன் ஸ்டோரி மாதிரி தான் போகுது. ஹீரோ ரஜினிகாந்த், வில்லன் நானா பட்டேக்கர். அட்டகத்தி மெட்ராஸ் மாதிரின படங்களில் ரஞ்சித் தன்னை ரொம்ப நல்லா டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போல்லாம் அவரோட ஃபில் மேக்கிங் விட அவர் ஐடியாலஜி தான் முன்னாடி வந்து நிற்குது. தேர் ஆர் நோ மெமரபிள் செட் பீசஸ், சினிமாட்டிக்காக இந்த படத்தில் ஜாஸ்தி இல்லவே இல்லை. நிறைய கலர் இருக்குது, நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு செட் அப்புறம் ஒரு ஃபியூனரல் செட் பீஸ் இருக்கும், இல்லை அந்த ஆக்ஷன் செட் பீஸ் அதுக்கு முன்னாடி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று கூட இங்கே இல்லை. பட் த பர்ஃபார்மன்சஸ் ஆர் சம் வாட் குட். ரஜினிகாந்த் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஈஸ்வரி ராவ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அவரோட ஒய்ஃபா. அது ஒரு பயங்கர ரிலீஃப் கொடுக்குற கேரக்டர். ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹுமா குரேஷிக்கு ஜாஸ்தி ரோல் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியல இந்த ஃபிலிமில். பட் சமுத்திரகனி ஹேஸ் அ வெரி நைஸ் ரோல் அஸ் அ ஃப்ரெண்ட். வெரி ஸ்மால் ரோல் தான், பட் அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலில். அண்ட் படத்துலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து இந்த காலா கேரக்டரோட சன் லெனின். அவர் மணிகண்டன் ஒரு ஆக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஹீஸ் ஃபேன்டாஸ்டிக். இவங்க நாலு பேரை வச்ச கதையை நகர்த்திட்டு போயிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஃபைனலி காலா யோசிக்க வைக்கிற படம், ஆனால் ரஞ்சித் படமும் இல்லை, ரஜினிகாந்த் படமும் இல்லை. ஐ அம் கோயிங் வித் 2.5 ஸ்டார்ஸ். ஃபார் த ரிட்டன் ரிவ்யூ ப்ளீஸ் விசிட் த ஃபிலிம் கம்பானியன் வெப்சைட்.